வணக்கம் தினம் ஒரு டிஷ் டிஷ் நம்பர் தேர்ட்டி போர் கல்கண்டு சாதம் கல்கண்டு பாத் கல்கண்டு பொங்கல் அப்படின்னு எப்படி வேணா சொல்லுவாங்க இது ஒரு நைவேத்திய ஐட்டம் ஒரு வெள்ளிக்கிழமையிலேயோ அல்லது விசேஷ நாட்கள்லேயோ பண்ணலாம் ஒரு கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன் இதுக்கு பச்சரிசி மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஒரு நல்ல பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அளவுக்கு தானே அரிசி அப்படின்னு யோசிக்காதீங்க கொஞ்சம் பெரிய குக்கராக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் பூங்காமல் இருக்கும் அதில் ரெண்டு கப் அளவுக்கு எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ரெண்டு கப் அளவுக்கு பால் அந்த பால் வந்து காய்ச்சின பால் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான மில்க்கு அப்படி இருக்கலாம் கொஞ்சம் திக்கான பாலாக இருந்தால் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியை அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஒரு சின்னதாக கொஞ்சமாக சால்ட் அதில் சேருங்க சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டு நம்ம வந்து ஒரு மூணு இல்லை நாலு விசில் விட்டுறணும் இப்போ இந்த நேரத்தில் வந்து கல்கண்டு ஒரு கப் அளவுக்கு எந்த மெஷர்மெண்ட் கப்பில் நீங்கள் அரிசி எடுத்துக்கிட்டீங்களோ அதே மெஷர்மெண்ட் அளவுக்கு கல்கண்டு வந்து நான் டைமண்ட் கல்கண்டு எடுத்துருக்கிறதுனால இங்கே அப்படி இருக்குது மிக்ஸியில் வந்து டேரெக்டாக போடலாம் பெரிய கல்கண்டாக இருந்தால் கொஞ்சம் உடச்சிட்டு போட்டுக்கோங்க அதை பொடி பண்ணிக்கோங்க இப்போ அந்த குக்கர் வந்து நாலு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும் அதை சூட்டோடு மசிச்சிங்கன்னா நல்லா குழைவாக ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த பவுடரை போட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு கொஞ்சம் நேரம் கிண்டுனா அந்த சக்கரை இலகி கொஞ்சம் பாகு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பொங்கல் அப்புறம் நம்ம கிண்ட கிண்ட கெட்டியாயிட்டு வரும் அந்த கெட்டியாகிற பதம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் அதோட நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் அந்த ப்ராசஸ்ஸே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்ல நெய் மனம் இருக்கணுங்கிறதுக்காக நெய் நிறைய தாராளமாக ஊற்றிட்டு முந்திரி பருப்பு ஒரு பத்து பீஸ் போட்டு அதை வருத்ததுக்கு அப்புறமா திராட்சைகளையும் அதில் போட்டு அந்த திராட்சையும் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதில் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப மனமாக சூப்பராக நல்ல ருசியான ஒரு கல்கண்டு பாத் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ